ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டே இருக்கேசு. ரீபாலிஷ் ஒர்க்கு, இது ஏற்கனவே பாலிஷ் வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டுக்கிறாங்க. ஹேண்ட் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது பொதுவாக மரத்துக்கு வந்து டைரெக்டாக பாலிஷ் போட்டால் நல்லாயிருக்கும். அது நிறைய கலர் பவுடர் யூஸ் பண்ணி இந்த டீ குட்டில் உட்டன் கிரீனே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பியூ பாலிஷ் பண்ண போகிறோம், பியூவில் ஹை கிளாஸி பண்ண போகிறோம். அதனால் ஏற்கனவே போட்ட அந்த ஹேண்ட் பாலிஷை வந்து ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம தின்னோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் கிரைண்டர் மிஷினு, வாழ்த்துக்கடு இது மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த பாலிஷை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சிடணும். இதில் ரிமூவ் பண்ண பிறகு உட்டன் கிரைன் நல்லா கிளியராக தெரியுது. ஏற்கனவே வந்து பாலிஷை போட்டு கிரைன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி நல்லா தேய்ச்ச பிறகு பார்த்திங்கன்னா கிரைன்ஸ் நல்லா கிளியராக தெரியுது மரத்தில். இவ்வளோ சூப்பராகிற மர கிரைன்ஸை வந்து நல்லா கலரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தேய்ச்சிட்ட பிறகு நம்ம பியூ சிலர் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக ஏஷியனில் பியூ எக்ஸ்டீரியர் சிலர் இது கிரைன்ஸ் பற்றி நல்லா கிளியராக தெரியுது. இப்போது இது நான் எதுவுமே கலர் பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான். அதில் ஃபஸ்ட்டு சீலர் நல்லா ஃபுல்லாக ஒரு ரெண்டு கோட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சீலர் ட்ரை ஆகிட்ட பிறகு திருப்ப ஸ்டாண்டிங் பண்ணோம். சீலர் ட்ரை ஆகிட்ட பிறகு மறுநாள் ஃபுல்லாக 180 வாட்டர் ஷீட்டு ஃபுல்லாக போட்டு கட் பண்ணி நல்லா க்ளீனாக தேய்ச்சி கட் பண்ணிடணும். நம்ம சீலை கட் பண்ணால் தான் உட்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆகும். ஹேண்ட் பாலிஷ் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஹேண்ட் பாலிஷ் பண்ணும்போது கலர் போட்டு நிறைய யூஸ் பண்ணாமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சீலர் அப்ளை பண்ணிட்டு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு திருப்பணும். நெக்ஸ்ட்டு திருப்பணும் சீலர் அப்ளை பண்ணணும். எங்கே இந்த ஒயிட் மரம் இதுமாரி பட்டி டச் ஆப்பு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் கோட் அப்ளை பண்ணணும். பியூ கிளாஸி அஸ்ட்டு பிறகு ஃபினிஷிங் கோட். இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போது நல்லா உடங்கறி நல்லா கிளியராக தெரியுது உங்களுக்கு, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் உட்பாலி சென்னை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பாலிஷ் பண்ணால் சிம்பிளாக லைட்டாக தேய்க்காமல் கொள்ளாமல் ஷைனிங் வந்தால் போதும்னு நினச்சிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு உட்டை வந்து நம்ம நல்லா கிளியராக தேய்ச்சா தான் அதோடைய எஃபெக்டே நல்லா தெரியும். இதுமாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ளாட்டாக மிஷின் போட்டு அதை ஃப்ளாட்டாக தேய்ச்சா தான் ஐ கிளாஸியாக வரும். சில பேர் நான் செய்கிறாங்க சும்மா சிம்பிளாக வந்து பாலிஷ் போட்டு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க, அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. இதுமாதிரி நம்ம கிளியராக தேய்ச்சா தான் அது லைஃப்பும் நல்லா வரும், உங்களுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.